ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். 2018 முடிஞ்சிருச்சு, 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வருஷத்துல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்காக ஒரு 10 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 10 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த சேனல் வரக்கூடிய நீங்க எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, டிவி சேனல்ஸ் தான். டிவி சேனல்ஸ் உடைய கட்டண விவரங்கள் வந்து மாற்றப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு சேனல்ஸா மாறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாசத்துல எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது ஜனவரி 31 வரைக்கும் எப்படி பே பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ அதே போல இந்த ஜனவரி 31 வரைக்கும் பே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரியிலிருந்து சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தோம், அதோடைய வீடியோ கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது கமெண்ட் சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவதாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா மேக்னெட் கார்டுல இருந்து சிப் வைத்த ஏடிஎம் கார்டுக்கு வந்து மாற்றப்படுறாங்க அப்படிங்கறத சொல்லினாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சிப் வைத்த ஏடிஎம் கார்டை வந்து மாத்திருப்பீங்க, மேபி நிறைய பேர் மாற்றாம கூட இருக்கலாம். அப்படி மாற்றாம இருந்தீங்கன்னா உடனே உங்க பேங்க்ல போய் கொடுத்துட்டு இந்த பழைய மேக்னெட் கார்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சிப் வைத்த ஏடிஎம் கார்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சிப் வைத்த ஏடிஎம் கார்டை வச்சுதான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதனால இந்த மேக்னெட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு எல்லாமே வந்து இது வந்து செல்லமாயிரும். கூடிய சீக்கிரத்தில் பிப்ரவரி மாசத்துல இருந்து டிஆக்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. ஸோ அதனால மாற்றிக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, செக்குடைய ஃபார்மெட் வந்து மாறி இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சிடிஎஸ் ஃபார்மெட்ல வந்து மாத்திருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஏடிஎம்ல இந்த செக்கை வச்சு பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த செக்கை வந்து சிடிஎஸ் ஃபார்மெட்ல வந்து மாத்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஃபார்மெட்ல இருக்கிற செக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே பேங்க் போயிட்டு இந்த பழைய செக் ஃபார்மெட்டை கொடுத்துட்டு புதிய செக் ஃபார்மெட்ல வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதனாலதான் இந்த மாசத்துல இருந்து நடைமுறைக்கு இருக்கிற இந்த ஏடிஎம்ல வந்து செக்கை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான்காவது விஷயம் என்னன்னா, பேன் கார்டு. பேன் கார்டை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பேன் கார்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பேன் கார்டில் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியோட சொல்லலாம். ஏன்னா இதுக்கான கால அவகாசம் வந்து நீட்டிருக்குது. அதாவது மார்ச் 31 வரைக்கும் பேன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் எல்லாமே லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் பேன் கார்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணல அப்படின்னாலும் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வருடத்துல 5 முறை மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருந்தா. ஸோ அதனால இந்த வருடத்துல ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுடைய கமெண்ட் சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அஞ்சாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இபி பில் தான். அதாவது இது வரைக்கும் நம்ம மின்சார கட்டணம் வந்து எப்படி பே பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 மாதங்களுக்கு ஒரு முறை தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஏப்ரல்ல இருந்து, அதாவது ஏப்ரல் 15 அப்புறம் இந்த இபி கட்டணத்தை நீங்க முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி முழு விவரங்கள் வேற எதுவும் சொல்லல, இதை பத்தி இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி முழு விவரங்கள் வந்து நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது மேபி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 6வது விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து நிறைய விதமான மொபைலுக்கு வந்து டிஆக்டிவேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ஜனவரி மாசத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிப்ரவரி மாசத்திலிருந்து நிறைய விதமான மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து டிஆக்டிவேட் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த மொபைலுக்கு எல்லாம் டிஆக்டிவேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்க முடியாத 7வது விஷயம் என்னன்னா, பிளாஸ்டிக் பொருள்.
பிளாஸ்டிக் பொருளை வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதை இன்னைக்கு டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 16 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து தடை பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வந்தது நன்மைதான். ஸோ இன்னும் நிறைய பொருட்கள் வந்து தடை பண்ணியிருக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ நான் பார்க்கக்கூடிய 8th விஷயம் என்னன்னா ஆர்டி ஆஃபீஸுக்கு நிறைய பேர் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக போவீங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பணம் பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆர்டி ஆஃபீஸுக்கு போய் பே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இனி அப்படி தேவையில்லை. ஏன்னா ஆர்டி ஆஃபீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பணம் பே பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு டேட்லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்ல விரும்புறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகக்கூடிய 9th விஷயம் என்னென்னா இன்கம் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2017-2018 இன்கம் டேக்ஸோடைய பே பண்ணுறதுக்கான டேட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. பட் இப்போ வந்து அதுக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த வருஷம் March 31st வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 2017-2018 இன்கம் டேக்ஸ் யாராவது பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே பே பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் அதாவது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி நாள்னு சொல்லிட்டாங்க, July 31st. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 10th விஷயம் என்னென்னா டிஎன்பிசியில் வந்து இந்த 2019 என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸாம் வைக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு வருடத்திற்கு தேவையான கால அட்டவணையை வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் ஜாபுக்காக சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா குரூப் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதத்திற்குள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 2 பாத்தீங்கன்னா மே மாதம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 4 ஜூன் மாசம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விதமான எக்ஸாம் வந்து டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். இந்த 10 விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, இது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, இது யாருக்கா ஒரு ஆளுக்காவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்களாவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.